நமக்கு சிலவற்றைகளை நியமித்திருக்கிறார். நாம் நியமித்ததை மட்டும்தான் செய்ய வேண்டும். தேவன் நமக்கு நியமித்ததை செய்யணும், தேவன் நியமிக்காததை நாம் செய்யக்கூடாது. பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு நியமித்தது அங்கு சொல்லப்படும் என்று சொன்னார். பவுல் கேட்கிறார், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், உனக்கு நியமித்தது அங்கு சொல்லப்படும். கொண்டு சொல்லுகிறேன், நமக்கு தெய்வம் நியமித்தது இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு நியமித்தது வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவமே, உனக்கு நியமித்தது இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியனே, உனக்கு நியமித்தது இந்த ஊழிய இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். நாம் நியமித்ததை செய்யணும், அவர் நமக்கு நியமிக்காததை நாம் செய்யக்கூடாது. உனக்கு நியமித்தது என்ன, நமக்கு நியமித்தது என்ன, எனக்கு நியமித்தது என்ன? கர்த்தர் நமக்கு நியமித்தது. அப்போஸ்தலர் 1:22 வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:22, அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். தேவ ஜனமே, அப்போஸ்தலர் 1:22 வசனத்தில் கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிற ஒரு காரியத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உயர்த்தெழுதலின் சாட்சிகளை அறிவிப்பதற்கு தேவன் ஏற்படுத்துகிறார். தேவன் நம்மை நியமித்ததும், தேவன் நம்மை அழைத்ததும், தேவன் நம்மை அவருடைய ஊழியத்திற்காக வைத்திருப்பதும் ஒரே ஒரு காரியத்திற்காக மட்டும்தான். அவருடைய சாட்சியை, அவருடைய உயர்த்தெழுதலின் சாட்சியை சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பதற்காக. தேவன் அதற்காக தான் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்து அபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார், அவருடைய உயர்த்தெழுதலை சாட்சியாக அறிவிப்பதற்காக. தேசத்திலே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மரித்தார், 3rd உயிரோடு எழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று அவர் ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக, சாட்சியாக சொல்லுவதற்காக கர்த்தர் நியமித்திருக்கிறார். 12 சீஷர்களை என் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு அழைத்தார், ஏற்படுத்தினவர்களுக்கு பிரைஸ் கோட் சில ஊழியங்களை கர்த்தர் நியமித்துக் கொடுத்தார். இந்த ஊழியத்தை இந்த தேசத்தில் இந்த இந்த இடங்களில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பொறுப்பு கொடுத்தார். சீஷர்கள் வந்து அந்த ஊழியத்தை அவர்கள் ஊழியமாய் செய்தபடியினாலே இன்றைக்கும் கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை இன்றைக்கும் பகல இடங்களிலும் பேச, ஊழியத்தை அவர்கள் சாட்சியாக செய்து முடித்தார்கள். அவர்களுக்கு கொடுத்த காரியத்தை அவர்கள் சரியாக செய்து முடித்தார்கள். இந்தியா தேசத்தில் வந்த தோமாவுக்கு கொடுத்த ஊழியத்தை தோமா சரியாக செய்து முடித்தார். பேதுருவுக்கு கொடுத்த ஊழியத்தை பேதுரு சரியாக செய்து முடித்தார். தேவனுடைய சீஷர்கள் சீட்டு போட்டெடுத்த பல மனிதர்கள் தேவனுடைய ஊழியத்தை, தேவன் நியமித்ததை அவர் சரியாக அந்த ஊழியங்களை செய்து முடித்தார்கள். தேவன் நியமித்து அந்த வேலையை நம்முடைய கரத்தில் தரும் பொழுது நாம் அந்த வேலையை உண்மையும் உத்தமமாய் செய்ய வேண்டும் என்பதே. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் ஊழியங்கள் கூட தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்களே ஒழிய தேவன் நியமித்த காரியத்தை ஜனங்கள் செய்வதில்லை. தேவன் அதை அருவருக்கிறார், என் தேவன் அதில் வேதனைப்படுகிறார். கிறிஸ்தவத்தை விற்காதீர்கள். கிறிஸ்து விற்கக்கூடியவர் அல்ல. கிறிஸ்தவம் வியாபாரம் செய்ய வேண்டியதல்ல. கிறிஸ்து வியாபாரத்திற்குரியவரும் அல்ல. ஓ, தேங்க்யூ ஃபாதர். சபைகளிலே அவர் வாழ்ந்த நாட்களில், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் சபையை வியாபார ஸ்தலமாகனதாய் என்று கண்டு அவர்கள் வியாபாரம் செய்கிறதை கண்டு என் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அங்க போய் உபதேசத்தை பேசிட்டு நிக்கல.
பிரியமானவர்களே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆண்டவர் இப்படி சொல்றார்ன்னு அவர் அங்க போய் உபதேசத்தை பேசிட்டு நிக்கல அங்க போய் பிதாவின் அன்பை குறித்து அவர் பேசிட்டு நிக்கல சமாதானமாக இருங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னெல்லாம் பேசினார் ஆலயத்திற்குள்ள போய் வியாபாரம் விக்கிறத கண்டுட்டு உபதேசத்தை அவர் பேசவே இல்லை தேவனுடைய வார்த்தைகளை பேசவே இல்லை வியாபாரத்தை கண்ட உடனே அவர் செய்த முதல் காரியம் சாட்டை எடுத்தார் அங்க இருந்த அத்தனை பேரையும் அவர் அடித்து துரத்தினார் அடித்து துரத்தினார் கிறிஸ்தவத்தை வியாபாரமாக்குறவனுடைய குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்தவத்தை வியாபாரமாக்குறவனுடைய வாழ்க்கையில பல சாபக்கேடுகள் வரும் அவர் தேவ ஊழியனும் அல்ல அவர் தேவ விசுவாசியும் அல்ல அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதும் இல்லை கிறிஸ்தவத்தை விற்கிற கூட்டம் கிறிஸ்தவத்தை விற்கிற கூட்டங்கள் இருக்கிறபடியினாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவமும் மறுக்கப்படுகிறது கிறிஸ்து மறுக்கப்படுகிறார் கிறிஸ்தவ ஜனங்கள் மறுக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவத்தை விற்கிறேன்னா கோடி கோடி கணக்கில் சம்பாத்தியம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வருது அதை கிறிஸ்துவுக்காக பயன்படுத்த அது கிறிஸ்தவத்திற்காக கூட கிறிஸ்தவ பிரைஸ் காட் தேவன் தருகிறதை தேவனுக்காக நீ செலவு செய் வேதம் சொல்லுகிறது இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் யார் இன்னைக்கு இலவசமா கொடுக்கிற யார் இன்னைக்கு இலவசமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க யார் இலவசமா செய்யறாங்க பாஸ்டர் ஒரு கன்வென்ஷன் பேச வர்றீங்களா 25,000 ரூபாய் கொடுத்தா நான் வாரேன் பாஸ்டர் ஒரு சின்ன மீட்டிங் வர்றீங்களா 1,00,000 ரூபாய் கொடுத்தா நான் வாரேன் உன் அதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை கர்த்தர் உன்னை சாட்சியாக இருப்பதற்கு அழைத்தார் கிறிஸ்து வியாபாரத்திற்குரியவர் அல்ல சபையே பேசிட்டு எனக்கு இவ்வளவு ரூபாய் காணிக்க வேணும்னு நீ எதிர்பார்க்கிறேன்னா நீ சபிக்கப்பட்ட ஊழியக்காரன் சபிக்கப்பட்ட ஊழியக்காரன் பிரைஸ் காட் கிறிஸ்துவை விற்காதீர்கள் கிறிஸ்தவத்தை விற்காதீர்கள் எங்க ஊழியத்தில் நீங்க பங்காளர்களாய் ஆனீர்கள் என்று சொன்னால் இந்த அமௌண்ட் எங்களுக்கு நீங்க தந்தீங்கன்னா நாங்க சொல்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் ஏன் பிசினஸ் பண்ணு எங்கேயாவது ஒரு கடை வச்சு பொழைச்சுக்கோ கிறிஸ்துவக்குள்ள இருந்து ஊழியக்காரனா இருந்து ஊழியத்தில் இருந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க உனக்கு நியமித்ததை செய் ஒழுங்கா கர்த்தர் பணத்தை கொடுத்து உயர்த்தும் பொழுது ஸ்டைல் மாறுகிறது நடை மாறுகிறது உடை மாறுகிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலே மாறுகிறது நீ மனம் திரும்பலன்னா நீ மனம் திரும்பலன்னா என் தேவன் உனக்கு செய்கிறதை சகல ஜனங்கள் காணத்த களவிலா இருக்கும் கிறிஸ்தவம் இன்றைக்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் கிறிஸ்தவத்தை அநேகம் பேர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னையா நீ ஊழியம் செய்துட்டு இருக்கிற என்ன கிறிஸ்தவம் உனக்கு நியமித்ததை சரியாக செய் அவர் உயர்த்தெழுந்தல் என்பதற்கு நானும் நீங்களும் தான் சாட்சி அதுக்கு நம்ம வாழ்க்கை சரியா இருக்கணும் இயேசு உயர்த்தெழுந்தார் என்று நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம செய்முறைகள் சரியா இருக்கணும் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதா பழைய காலத்தில் எழுப்புதல் வருவதற்கு காரணம் என்ன அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட அர்ப்பணிப்பிலே சரியாக நின்றார்கள் அதனால கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் அன்னை தெராசா இந்தியாவிற்கு வந்தாங்க அன்னை தெராசா அன்றைக்கு அவர்களுக்கு நியமித்த அந்த காரியத்தை அவர்கள் அன்றைக்கு செய்தபடியினால தாங்க இன்னைக்கு அநேக ஸ்கூல் அநேக ஹாஸ்பிட்டல் வந்தது அவங்க பணத்தை வாங்கி தனக்கு தன்னுடைய காரியத்திற்கென்று செலவு செய்யல அந்த பணத்தை எடுத்து அவர்கள் உண்மையாய் சரியான விதத்திற்கு செய்தார்கள் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் அப்படிதான் செய்தாங்க அதனால தான் இன்றைக்கு ஆங்காங்கே காலேஜ் ஆங்காங்கே ஸ்கூல் எல்லாம் வருவதற்கு காரணம் முன்ன கிறிஸ்தவர்கள் முன்மாதிரியாய் இருந்தார்கள் இன்னைக்கு கோடி கணக்கில் உன் கையில பணம் இருந்து கிறிஸ்தவத்திற்கு என்ன ஒண்ணும் கிடையாது தேவன் நாம மகிமைப்படுமா
தேவநாம மகிமைப்படுமா? எதுக்கு? அது ஒரு தற்பெருமைதானே. எதுக்கு? இந்நாளுக்கு இப்படிப்பட்ட கோடிக்கு சர்ச். ஓ அப்படி தேவநாம மகிமைப்படுகிறதா என்றுப்பா சபையே, இது மனம் திரும்ப வேண்டிய காலம். அதனால தாங்க பிரைஸ் கார்டு உனக்கு நியமிக்கப்பட்டது நீ செய்யாதபடியினால தான் இன்றைக்கு தேசமே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. ஊழியமும் இல்லை, சபை நடத்துறதும் இல்லை, ஜபமும் இல்லை, ஒன்றும் இல்லை, கன்வென்ஷனும் கிடையாது. இப்போ கேள, இப்போ கேளு. எனக்கு 100,000 ரூபா தந்த பிரசங்கம் பண்ணுவேன்னு கேளுப்போ. எனக்கு 25,000 ரூபா தந்த பிரசங்கம் பண்ணுவேன்னு இப்போ கேளு. வெக்கமா இல்லை? வெக்கமா இல்ல? என் ஊழியத்தில் நீ பங்காளர்களா சேர்ந்தா உனக்கு இன்ன இன்ன விதத்தில் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்வதற்கு உனக்கு வெக்கமா இல்ல? கிறிஸ்துவ முன்ன நிறுத்திட்டு நீ செய்கிற காரியங்கள் உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை நினைக்கும் பொழுது மனம் திரும்பு. உனக்கு நியமிக்கப்பட்டத செய். அப்போஸ்தலனாகிய பவுல் நியமிக்கப்பட்டத சரியாக செய்தான். எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரைஸ் காட். ஆண்டவரே, நீர் எனக்கு நியமித்ததை நான் செய்து சரியாக ஓடி முடிக்க கர்த்தர் எனக்கு கிருப தரணுமே ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருப தரணுமே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சாட்சிகளாக நிற்க கிருப தாரும், உபத்திரவத்தை சகிக்க கிருப தாரும், கனி கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாயும் வாழ கிருபத்தாரம். ஆண்டவரே, எனக்கு வருகிறத அநேக ஜனங்களுக்கு கிறிஸ்துக்கு கிறிஸ்துவனுடைய நாம மகிமைக்காக நான் கர்த்தரனை பிரயோஜனப்படுத்தணுமே நிச்சபிக்கிறேன். சகல தடைகளை மாற்றி காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.